எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சணல் தாவரத்தின் இவ்வளவு மருத்துவ பயன்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயிலில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சணலில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த சணல் தாவரத்தின் மருத்துவ குணங்களை வந்து எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது, அதுக்கு என்னெல்லாம் தேவை, இதிலிருந்து நம்மளுக்கு எப்படி அதிக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜென்ரலான ஓவர் வியூ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த சணல் விதைகளை வந்து சாப்பிடலாமா, லீகலாக வந்து இதுக்கு அப்ரூவல் இருக்கா, இதை வந்து லீகலாக பயன்படுத்த முடியுமா, ஒரு பிஸ்னஸாக இதை வந்து விற்பனை பண்ண முடியுமானா, கண்டிப்பாக முடியும். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. சணலை வந்து சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் வரதில்லை, இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சான்றளிச்சிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்லை. இந்த பிஸ்னஸை வந்து நம்ம எங்கெல்லாம் பண்ணலாம், இதை வந்து எப்படியெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன், ஆஃப்லைன், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட வில்லன் விஷயம் தான். இதை வந்து சேல் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சணல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து சணல் தாவரத்தில் வந்து எல்லா பகுதியிலுமே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த பகுதியும் வேஸ்ட் ஆகாது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு வேஸ்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, வேஸ்ட்டும் ஆகாது, சணலின் அனைத்து பாகங்களும் பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதனால் வந்து ஜீரோ வேஸ்ட் பிளானட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்து அறுவடை பண்ண முடியும். இது வந்து 4 மாதத்தில் ஒருக்கா வந்து க்ரோ ஆயிரும். ஸோ அதனால் வந்து இதோட டைம் டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய விளைச்சல் வந்து கொடுக்கும். இதனால் நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சணலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது. இதில் வந்து விட்டமின் இ இருக்குது, மேக்னீசியம் இருக்குது, இரும்பு இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது, பொட்டாசியம், ஒமேகா 3, ஒமேகா 6, கொழுப்பு அமிலங்கள். இதில் வந்து புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய நிறைய மருத்துவ பொருட்கள் இருக்குது. சணல் பால் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க, இது வந்து ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. இந்த சணல் விதைகளில் வந்து புரதம் வந்து செறிந்திருக்கு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது ஏற்ற ஃபுட்டாக இருக்கும். நிறைய புரதங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கிறதுனால இது வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட அவேர்னஸ் வந்து இன்னும் நிறைய இடங்களில் பரவலை அப்படிங்கிறது தான் உண்மை. இதோட யூசேஜ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இதை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய நன்மைகள் இருக்குது. இது வந்து பல நோய்களின் அறிகுறிகளை வந்து ஆரம்பத்திலேயே குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மனச்சோர்வு, பதட்டப்படுத்தலை ஆகியவற்றை வந்து கட்டுப்படுத்துது. உங்களுக்கு சொந்தமாக லேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே இதை வந்து வளர்க்க முடியும். இல்லை, என்கிட்ட லேண்ட் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நிறைய பண்ணைகளில் வந்து சணல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கொள்முதலும் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து ரா மெட்டீரியல் கிடைக்கல உங்களுக்கு வந்து ஒரு நிலையே வராது. உங்களுக்கு வந்து இதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து 4 மாதத்துக்கு ஒருக்க க்ரோ ஆகிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து விவசாயிகள்கிட்டருந்து கொள்முதல் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதிலிருந்து நம்ம நிறைய பொருட்களை தயாரிக்க முடியும். இந்த சணல் விதைகள்லேருந்து சணல் பொடி, எண்ணெய், அப்புறம் வந்து டிஞ்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தயாரிக்க முடியும், தயாரித்து சேல் பண்ண முடியும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் வந்து இதற்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதிலேயே சேல் பண்ண முடியும். இந்த சணல் தாவரத்தில் வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லா பார்ட்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கடைசியாக இருக்கிற உமியும் கூட நீங்கள் வந்து கால்நடைகளுக்கு வந்து உணவாக நீங்கள் மாற்ற முடியும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சில ட்ராபேக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களிடம் இல்லை. இதில் வந்து இவ்வளோ சக்தி இருக்கா, இதை வந்து சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி மக்களிடம் வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. இதோட விழிப்புணர்வை வந்து நம்ம தான் ஏற்படுத்தணும். ஸோ இந்த பிஸ்னஸ் எடுக்கும்போது எல்லோரும் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட யூசேஜ் தெரிஞ்சால் தான் மக்கள் வந்து வாங்குவாங்க, அதோட பயன் தெரியும். ஸோ அதனால் முதல்ல வந்து இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும். சணல் விதைகள் வந்து இதயம், மூளை, சருமத்தில் வர பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய கூடியது. ஸோ அதனால் ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதிக அளவு வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதனால் இதை வந்து பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு வந்து பெற முடியும். நம்ம உடம்பில் வந்து அதிக அளவு கார்பன் நிறைஞ்சிருக்கு. கார்பன் தாதுக்கள் வந்து நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், மனிதன் வாழ்வதற்கு வந்து ஆக்சிஜன் தேவை, அதே மாதிரி தாவரங்கள் வாழ்வதற்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவை. இந்த சணல் தாவரத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது. இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து உறிஞ்சி அதோட தேவைகளுக்காக பயன்படுத்துது. இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறதுனால நம்மளுடைய உடம்புல வந்து கார்பனின் சதவிகிதம் வந்து அதிகரிக்கிறது. இதனால் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளத்திலிருந்து நம்மளால் ரிலீஃப் ஆக முடியுது. இதோட யூசேஜ் தெரிஞ்சவங்களே, இதோட பயன்கள் வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நிறைய இடங்களில் வந்து இதுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதிலிருந்து நம்ம சில பொருட்களை வந்து தயாரித்து அதோட மதிப்பை கூட்டி நம்ம விற்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து பெங்களூரை சேர்ந்த 2 சகோதரிகள் வந்து வெற்றிகரமாக பண்ணி மாதத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பிராண்டாக மாற்றி அவங்க பெயரில் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் அதுலேருந்து தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் அதுலேருந்து தயார் பண்ணுறாங்க. இது மூலயமா அவங்க நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. எண்ணெய் வந்து கால்நடைகளுக்கு வந்து தடவுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கும் வந்து
வந்து அந்த கால்நடைகளுக்கும் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி எண்ணெய்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த பிஸ்னஸை பற்றி. இது பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது, இதிலேருந்து நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக, இது வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணாத தொழில். நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும், உங்களுக்கு ரீச்சும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இவங்க உருவாக்குற இந்த ப்ரோட்டீன் பவுடரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் இதை வந்து எல்லாருமே ஆர்வத்தோடு வாங்குறாங்க. இது எப்படி உருவாக்குறாங்கிறதும் அவங்களே டீச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதிலேருந்து நிறைய இன்கம் கிடைக்குது. நீங்களும் இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இதை விட நிறையாவே இருக்குது சனலை பற்றி சொல்கிறதுக்கு. நீங்கள் வந்து சனலோடைய நன்மைகள் வந்து நிறையவே இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலோ இல்லை வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இதோட முக்கியத்துவம் தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இதை இன்னுமே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய க்ரோத்துக்காக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோடைய விழிப்புணர்வு வந்து மக்களிடம் அதிகமாக இல்லை. நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஆன்லைன் ஆஃப்லைன் எப்படி வேணால் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இதிலிருந்து எண்ணெய்களாகட்டும் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ஆகட்டும் நீங்களே மேக் பண்ணி பாருங்கள். மேக் பண்ணிவிட்டு அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்கள்லையும் கடைகள்லையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதில் மூலமாக நீங்கள் நல்லா அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் இதை வந்து ஒரு சிறிய அளவில் நீங்கள் செய்யும்போது லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய பெயரை போட்டு நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க, மற்றவங்களுக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்ககிட்டருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுமதி வாங்கணும். அதற்கான லைசன்ஸ் வாங்கினது பிறகு மட்டும்தான் நீங்கள் இதை வந்து விற்பனை செய்ய முடியும் கடைகளில். ஸோ அதனால் அவங்களுடைய லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னே நீங்கள் இதை ட்ரை பண்ணியும் சாப்பிட்டும் பாருங்கள். இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்கன்னா தான் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலிமா நீங்கள் மற்றவங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்து சொல்லி சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த சேனலில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.